ஏற்புரை வழங்க எழுத்தாளர் செல்வசாமியன் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். வாசகசாலையின் முப்பெரும் விழா இதில் முதல் அமர்வில் நூல்கள் வெளியீட்டு விழா. இந்த நூல்களை வெளியிட்டு பேச இருக்கிற தீபா மேடம் அவருக்கு வணக்கமும் நன்றியும். அப்புறம் இந்த மீதி ஆறு புத்தகங்களோட அதை பற்றி பேச இருக்கிறேன், அறிமுக உரையாற்ற இருக்கிறேன். நண்பர்களுக்கும் அந்த எழுத்தாளர்களுக்கும் கவிஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். அப்புறமா சற்று திமிரானவளை எனக்கு பிடித்து விடுகிறது. இந்த நூலை அறிமுகம் செய்து பேசிய ஐஸ்வர்யா லட்சுமி அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் அவங்க அந்த புத்தகத்தை பற்றி பேசும்போது நல்ல பாசிட்டிவான ஒரு விமர்சனங்களெல்லாம் சொன்னாங்க. அதை கேட்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு செந்தில் கவுண்டமணி ஒரு காமெடி ஒன்று இருக்கும், அது என்னென்னா அந்த காமெடியில் ஒரு குழந்தை வந்து கிணத்துக்குள்ளே விழுந்திருக்கும். அப்போ நிறைய பேர் கரையில் நின்று மேலே நின்று அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க. அப்போது கவுண்டமணி ஓடி வந்து பார்ப்பார், திடீர்னு உள்ளே குதித்து அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துடுவார். தூக்கிட்டு வந்தவுடனே எல்லோரும் அவர் வந்து அப்படியே பாராட்டி பேசுவாங்க. ஆனால் அவர் மட்டும் அப்படியே எந்த ரியாக்ஷன் காட்டாமல், எவன்டா என்னை கிணத்துக்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டது அப்படின்னு கேட்பார். அது மாதிரி இந்த இப்போது அந்த ஐஸ்வர்யா லட்சுமி பேசின அந்த பாசிட்டிவான விமர்சனத்துக்கு நான் காரணம் கிடையாது. என்னை இப்படி ஒருத்தங்க கிணத்துக்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டாங்க. நானும் இது மாதிரி நிறைய நூல்கள் வெளியீட்டு விழா புத்தகத்தை இப்படிலாம் போயிட்டு வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். அப்படி இருக்கும்போது தான் இந்த வாசக சாலை தான் என்னை பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டாங்க. இப்போ அந்த புத்தகம் தொகுப்பாக வந்துருச்சு. அதுக்காக அந்த விமர்சனங்களுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வாசக சாலை அமைப்போம். அது நண்பர்கள், முக்கியமாக அருண், கார்த்திக், மற்ற எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் இந்த நூலுக்கு முன்னரே எழுதி தந்த கார்த்திகை பாண்டியன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.